நம்ம சேனல்ல வீடியோ போட்டவனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்க நண்பர்களே, விவசாயி ஒருத்தர் தன்னுடைய மாட்டை வச்சு விவசாயம் பண்ணி பொழைச்சிக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் வழக்கம் போல தன்னுடைய மாட்டை ஏரில் பூட்டி நிலத்தை உழுதுகிட்டு இருக்காரு. அப்போ அந்த மாட்டுக்கிட்ட அந்த விவசாயி பேசுறாரு, பாத்தியா மாட, நீ முன்னால போயிட்டு இருக்க, நான் உன் பின்னாடி வந்துகிட்டு இருக்கேன். விவசாயி எப்பயுமே தொழிலில் நீ முன்னாடி தான் வந்து நிற்ப, நான் பின்னால் தான் நிற்பேன், இதுதான் என்னுடைய விதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. உடனே இந்த மாட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு, மாட்டுக்கு ரொம்ப ஐஸ் வச்ச மாதிரி ஆயிடுது. இப்படி ஒவ்வொரு தடவையும் மாட்டுக்கிட்ட பக்குவமாக பேசி பேசி அதுக்கிட்ட வேலை வாங்கி ஆரம்பிச்சுக்கிறாரு மனுஷன். அந்த மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வேலை வாங்குறத அந்த மாடு ஒரு நாள் நீ வந்து என்ன பயிர் செய்ய போகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, நான் வந்து நெல் பயிர் தான் வந்து இட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் சொல்கிறான். அதுக்கு இப்படி எல்லா வழியிலையும் நீ என்னை யூஸ் பண்ணுற, அப்படி இருக்கும்போது நீ உனக்கு கிடைக்கிற பங்கில் எனக்கு ஏன் வந்து பாதியை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மாடு கேட்குது. உடனே வந்து அந்த மனுஷன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அந்த விவசாயி என்ன சொல்கிறான் அப்படின்னா, சரி அப்படின்னா வந்து உனக்கு நீ வந்து எப்பயும் போல் முன்னாடி போயிட்டு இருக்க, நான் உன் பின்னாடி வந்துட்டு இருக்கேன், அதனால் இந்த நெல்லில் விளையிறத முன்னாடி நீ எடுத்துக்க, அதுக்கு பின்னாடி கிடைக்கிறதா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாப்புல. ஸோ இந்த விளைச்சலில் நீ முன்னால் வர்றது எல்லாம் உனக்கு தான், அதே மாதிரி எனக்கு பின்னாடி வர்றதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு ஒப்பந்தம் வந்து வச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த மாடு அது கேட்டதை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பயங்கரமாக உழுது. அதுக்கப்புறம் அந்த நெல் பயிரையும் அந்த விவசாயி விளைக்கிறான். அதுக்கப்புறம் அந்த நெல் பயிரெல்லாம் முளைச்சி வந்து அதை தனியாக ஒரு நடவு நட்டு அந்த நெல் பயிரெலாம் வந்து பச்சை பசேர்னு வந்து வளர ஆரம்பிக்குது. அந்த வளர்ந்ததை பார்த்த உடனே இந்த மாடு, நமக்கு தான் இந்த நெல் பச்சை பசேர் இருக்குது, எல்லாத்தையும் நம்ம மேய்ஞ்சிடணும், கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த மனுஷன்கிட்ட அந்த விவசாயிகிட்ட போயிட்டு, இந்த மாதிரி நீ தான் வந்து சொன்னல நெல் பயிர் இப்போ வளைஞ்சிருச்சு, அதனால் வந்து எனக்கு அந்த நெல் பயிரை வந்து கொடு, நான் மேயணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடு போயிட்டு கேட்கும்போது, அப்போ வந்து அந்த மனுஷன் அந்த விவசாயி என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, அவசரப்படாத மாடை, நான் வந்து உங்ககிட்ட போட்ட ஒப்பந்தம் என்ன, விளைச்சல்ல உனக்கு பாதி தரேன்னு தான் சொன்னேன், பயிராக இருக்கும்போது நான் தரேன்னு சொல்ல, அதுக்கப்புறம் விளைச்சல் தான் வந்து உனக்கு கை கொடுக்கும், அதனால் நீ வெயிட் பண்ணு, கண்டிப்பாக உனக்கான விளைச்சலில் தான் வந்து தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்பில்ல. ஸோ இதன் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா அறுவடையும் முடியுது. அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறம் நெல்லை வந்து அடிக்கிறாங்க. அடித்ததுக்கப்புறம் அதுலேருந்து கிடைக்கிற வைக்கோலை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் கிடைக்கிற அரிசியை மனுஷன் எடுத்துக்கிறான். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த முன்னாடியிலேருந்து வந்த நீதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாடு வந்து திருப்பி வந்து நமக்கு சரியான இதை செய்யவே இல்லை, இது சரியான நீதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர்கிட்ட போயிட்டு முறையிடுது, இது வந்து நீ செஞ்சது வந்து தப்பு, நீ வந்து என்ன சொன்ன, முன்னாடி விளையிறது எனக்கு பின்னாடி கிடைக்கிறது உனக்குன்னு சொன்ன, ஆனால் இப்போது நீ அரிசியை சாப்பிட்ற, நான் வெறும் வக்கீல திங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது, சரி நெல்லில் வந்து நம்ம பங்கிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது, அப்படியா சரி ஓகே அப்படின்னா நெல்லில் வந்து என்ன சொல்கிற அப்படிங்கும்போது, அதுலேயும் வந்து ஒப்பந்தப்படி நீ வந்து இதுலேயும் முன்னாடி வாங்கிக்க, அதேமாரி எனக்கு பின்னாடி வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, அந்த நெல்லை போயிட்டு ரைஸ் மில்லில் அரைக்கிறான். அப்போது அரைக்கும்போது முதல்ல எது வருது, நெல்லோட உமி வருது. அந்த உமி தவிட மாட்டுக்கு போட்டுட்டு அதுக்கு பின்னாடி கிடைக்கிற அரிசியை மனுஷன் எடுத்துக்கிறான். இப்போ மாடுக்கு மறுபடியும் கோபம் வருது, என்னடா நமக்கு மட்டும் வந்து நெல் தவிட கொடுத்துட்டு அவன் அரிசி எடுத்துக்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, இதுவும் சரியான நீதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மாடு போயிட்டு அவர்கிட்ட முறையிடுது. ஏங்க நீங்கள் திருப்பி திருப்பி இதேமாரியே என்னை வந்து செய்கிறீங்க, நல்லதாக வந்து பார்த்து கொடுப்பீங்க அப்படின்னா மறுபடியும் எனக்கு தவிட்டை கொடுத்துட்டு நீங்கள் அரிசி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சரி இதுவும் உனக்கு பிடிக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன ஒன்று பண்ணலாம், இதை சமைக்கும்போது உனக்கு முன்னாடி வர்றது நீ எடுத்துக்கோ, எனக்கு பின்னாடி வர்றது நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றான். அடுத்து அரிசியை உலையில் போட்டு நல்லா சோறு வெந்ததுக்கப்புறம் அதை வடித்து விடுற தண்ணி முன்னாடி வருதா, அதனால் வந்து அந்த வடித்த தண்ணியை மாட்டுக்கிட்ட கொடுத்துட்டு சாப்பாடை இவன் சாப்பிட்றான். அதுக்கப்புறம் அதுலேயும் வந்து ஏமாந்து போச்சு மாடு, இப்போ ஒப்பந்தத்தை மாற்றிக்கலாமா, நீ எப்போ பார்த்தாலும் என்னை ஏமாத்திட்டே இருக்க, இதோட மூணு தடவை என்ன ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடு மறுபடியும் வந்து என்ன சொல்லுதுன்னா, இனிமேல் வந்து முன்னால வர்றது எனக்கு பின்னால வர்றது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றான். சரி அதுக்கப்புறம் அடுத்த மாசம் வந்து பொங்கல் வருது, அதுக்கப்புறம் அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, மனுஷன் பொங்கல் தினத்தை வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனுக்குன்னு சொல்லி எடுத்துக்கிட்டு அதுக்கு அடுத்து வர்றதா மாட்டுக்குன்னு சொல்லி வந்து கொடுத்துட்றான். அடுத்த நாள் வந்து மாட்டு பொங்கல் இல்லையா, அதனால வந்து மாட்டு பொங்கலை அடுத்த நாள் வந்து வச்சிடறான். இப்போ எல்லாத்துலேயும் வந்து மனுஷனோட சுயநலத்தால் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாடு நீவி தேவையிட்ட
போய்விட்டு வந்து முறையிடுது, ஏன் நீதி தேவதையே இந்த மாதிரி எனக்கு இந்த மனுஷன் ஏமாத்தறதை பார்த்தும் நீ கண்டு காணாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த நீதி தேவதை வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு நீதியை சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, நார்சத்துள்ள வைக்கோலை நீ சாப்பிட்டதால உனக்கு என்னைக்குமே மலச்சிக்கல் வரவே வராது மாடு, ஆனால் மனுஷனுக்கு அரிசியை சாப்பிட்றதால மலச்சிக்கல் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. ரெண்டாவது அடுத்து என்ன சொல்லுது அப்படின்னா, சத்து குறைஞ்ச அரிசியை வந்து மனுஷன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், அதனால் வந்து தொப்பையை தான் வந்து அவனுக்கு வளருது. நானா நீ வந்து எண்ணெயும் விட்டமினும், ஆனால் வந்து விட்டமினும் எண்ணெய் வந்து சத்துக்களும் அதிகமாக கொண்ட தவிடை வந்து நீ அதிகமாக சாப்பிட்டு உனக்கு வலுவை அடையுது. அதே மாதிரி சக்தி மிகுந்த வந்து அரிசி கஞ்சி தான் வந்து உனக்கு மாட்டுக்கு வந்து உனக்கு கிடைக்குது. அந்த அரிசி கஞ்சியில் தான் எல்லா சத்தும் இருக்குது, ஆனால் அவங்க அந்த சக்கையாக கிடைக்கிற அந்த சோத்தை தான் மனுஷன் திங்கிறான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு நிறைய சக்கரை வியாதி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய வியாதிகள் வருது. ஸோ சுயநிலைமைக்க வந்து மனித ஜாதியோட அநீதியில் நீதி தேவதை குறுக்கிட்டு இந்த திருத்தம் செஞ்சு மாட்டுக்கு சரியான நீதியை வந்து வழங்கியிருக்குது. ஸோ இதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி மட்டும் நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாமே வந்து இயற்கையாக நடக்கிற வழிமுறைகள் தான், ஆனால் எல்லாத்துலேயும் கிடைக்கிற நன்மைகள் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு கிடைக்கிறது இல்லை, அதே மாதிரி மனுஷனுக்கு கிடைக்கிற நன்மைகள் வந்து மாட்டுக்கு கிடைக்கிறது இல்லை. அதாவது அது உங்களுக்கு உரியது வந்து கிடைக்கிறது அந்த நீதி தேவதையை பார்த்து கொடுத்தது தான். இந்த வீடியோ மூலமா வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும். மாடு சாப்பிட்ற எந்த ஒரு பொருளுமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு கேடு விளைக்காது, ஆனால் மனுஷன் சாப்பிட்ற எல்லா பொருளுமே மனுஷனுக்கு இப்போதைக்கு இன்னும் நிலவரத்துக்கு வந்து கேடு கொடுத்துட்டு தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.